ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மைத்லி பேசுறேன். நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டோட கெமிஸ்ட்ரி லெசன் 3 அண்ட் 4 ஓட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த ரெடியூஸ்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்மி பண்ணிருக்காங்க. பட் அதுல உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் இப்ப க்வெஸ்சன்ஸ் கொடுக்க போறேன். இது எந்த லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd and 4th லெசன்ல உள்ள க்வெஸ்சன்ஸ் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி லெசன் 3 and 4 ல உள்ள இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு க்வெஸ்சன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா கெமிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு 19 க்வெஸ்சன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 19 க்வெஸ்சன்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்க படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா படிச்சா போதும். அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இந்த க்வெஸ்சன்ல இருந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில இப்ப நான் கொடுத்துருக்கிற லெசன் 3 and 4 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் கண்டிப்பா கம்மிங் வீக்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா படிச்சிருங்க. சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சோ இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வைஸ் நம்ம பாக்குறது எதுக்காக அப்படின்னா பப்ளிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக போறோம். ஏன்னா நாமினல் ரோல் நம்ம ஆல்ரெடி சைன் பண்ணியாச்சு. சோ ஹால் டிக்கெட்டுக்கு நம்மளுக்கு எல்லாம் அதுல இருந்தா நம்மளுக்கு எடுப்பாங்க. இப்ப நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்றது கட் அண்ட் ஷார்ட்டா தெரிஞ்சு போச்சு. சோ இது வரைக்கும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமாவது நீங்க ரொம்பவே வேல்யூபுல்லா அந்த டைமை யூஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம சேனல்ல போடுற இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே mitraedge.com வெப்சைட்ல போய் நீங்க அந்த வெப்சைட்ல இருந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னாலும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சோ இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸோட வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா மறக்காம mitraedge.com வெப்சைட்ல போயிட்டு உங்களோட PDF-ஐ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.